வணக்கம் அன்பு ஓட்டுநர்களே, ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ. இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று காலையில் அதாவது டிசம்பர் 21 விடிய காலம் 3:30 நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டோல் வந்து கிராஸ் பண்ணேன். அதாவது முந்தின நாள் நைட்டு வந்து நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேயே டியூட்டி முடிச்சுட்டு காலையில் வந்துட்டு நான் அங்கேருந்து இங்கே ஒரு டியூட்டி எடுத்துகிட்டு வரேன். 3:30 டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணுறேன். ஸோ 4:09 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 55 ரூபா வந்து டெபிட் ஆகுது. சரி, ஓகேங்களா? இதிலே வந்துட்டு அந்த டேட் ஓட்டு பாருங்கள், 21 டிசம்பர் 4:09 அது வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்துட்டு டெபிட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நேற்று நைட்டு திடீர்னு செக் பண்ணி பார்த்தா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து, அதாவது என்னோடய பேலன்ஸ் வந்து 1313 இப்போ அமௌண்ட் வந்து 155 ரூபா குறைஞ்சிது. எதுக்காகன்னு போயிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தா 4:09 அவங்க 55 ரூபா எடுத்திருக்காங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 7:06 ஒரு 55 ரூபா டெபிட் பண்ணியிருக்காங்க. அதே 21 டிசம்பர் 7:06 55 ரூபா அதே டோல்கேட்டில் இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக வந்துட்டு இப்படி 2 தடவை வந்து 55 ரூபா கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் நிறைய பக்கம் விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ தான் இந்த ஃபாஸ்டேக் வந்து புதுசாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க வண்டி, நம்ம வண்டி அங்கே போகாமலே நம்ம வண்டி நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணாலே 55 ரூபா டெபிட் ஆகிடுது நம்ம அக்கௌண்ட்லேருந்து. ஃபாஸ்டேக்லாம் அந்த ஸ்கேனர் மூலமாக மட்டும்தான் காசு போகுதுன்னு இல்லை, அவங்க நம்மளோட வண்டி நம்பரை என்ட்ரு பண்ணாலே 55 ரூபா டெபிட் ஆகிடுது. ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபாஸ்டேக்கில் இன்னொரு வந்து நமக்கு வந்து சூழ்நிலை என்ன, ஒரு மோசமான சூழ்நிலைனா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள டோல்கேட்டில் உள்ள ரேட் கார்டு. ஓகேங்களா? இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் மந்த்லி பாஸ்ன்னு இருக்கும், 265 ரூபா. ஸோ இது அந்த லோக்கலில் இருக்கிறவங்களாக வந்து ஃபாஸ்டேக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 265 ரூபா மட்டும் போகாது, ஒவ்வொரு தடவை வந்து ஃபாஸ்டேக்கில் போகும்போது வரும்போதெல்லாம் 55 ரூபா டெபிட் ஆயிரும். சரி, இது சம்மந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு அந்த ஆப் மூலமாக மட்டும்தான் வந்து டிக்கெட்டை வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நேற்று நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன், அவங்க வந்துட்டு ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜ் ரிசீவ்ட், அவர் சப்போர்ட் டீம் வில் கெட் பேக் டு யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், இவர் டிக்கெட் நம்பர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காலும் வரல. டோல்கேட்டில் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா டோல்கேட்டுக்குன்னு எந்த ஒரு ஃபோன் நம்பருமே இல்லை. சரிங்களா? அவங்கக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபோன் நம்பருமே கிடையாது. ஸோ நண்பர்கள், எப்போவுமே வந்து நீங்கள் இந்த ஃபாஸ்டேக் மூலமாக பணம் செலுத்தும் போது அப்பப்போ அக்கௌண்ட்டில் பாருங்கள், அமௌண்ட் வந்து அவங்க டெபிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஃபாஸ்டேக்கு ஸ்கேனர் மூலமாக மட்டும் காசு போகலை, நம்மளுடைய வண்டி நம்பரை அவங்க என்ட்ரு பண்ணாலே காசு திருடுறாங்க. சரிங்களா? அதனால் எல்லா நண்பர்களும் உஷாராக இருங்க. நன்றி.